வணக்கம். எந்த ஒரு பயிர் தேர்வு செய்யறப்பவும் சரியான ரகத்தையும் நம்ம பயிரிட போற பட்டத்தை தேர்வு செஞ்ச மட்டும் பத்தாது. சரியான இடுபொருட்களை சரியான நேரங்கள்ல சரியான அளவுல தரணும். இடுபொருட்கள்ங்கிறது உரம், பூச்சிக்கொல்லி, பூஞ்சான கொல்லி மட்டும் கிடையாது, நுண்ணூட்ட கலவை, வளர்ச்சி ஊக்கி போன்ற இடுபொருட்களும் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி ஊக்கி தான் இந்த ஆமணக்கு கோல்டு. இந்த ஆமணக்கு கோல்டு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஆமணக்கு விவசாயிகளோட லாபத்தை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஆமணக்கு கோல்டோட பயன்பாடுகளையும் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நான் சொல்றேன். பொதுவா நம்ம ஆமணக்கோட காய்களைகளை பார்த்தோம்னா மேல் பாகத்துல பெண் பூக்களும் அடிபாகத்துல ஆண் பூக்களும் இருக்கும். இந்த பெண் பூக்கள் தான் விதை பிடிக்கும். விதை பிடித்தாதான் நமக்கு அதிக மகசூல் கிடைக்கும். இந்த ஆண் பூக்கள் மகர்ந்த சேர்க்கைக்கு மட்டும்தான் பயன்படும். நம்ம இந்த பெண் பூக்களோட அளவு அதிகமா கூட்டிட்டோம்னாவே நம்ம மகசூல் தானா கூடிடும். இந்த ஆமணக்கு கோல்டை நீங்க தெளிக்கிறது மூலமா நம்ம காய்குலைகள் இருக்க பூக்கள் 90% மேற்பட்ட பூக்கள் பெண் பூக்களா மாறும். இந்த பிடித்த பெண் பூக்கள் 95% மேல விதை பிடிக்கும். இதனால நம்ம சராசரியை விட 29% வரை மகசூல் கூடும். இதை இப்ப எப்படி தெளிக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். இந்த ஆமணக்கு கோல்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கோயம்புத்தூர் வளாகங்களையும் பிற ஆராய்ச்சி நிலையங்களையும் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சியிலையும் மேத்தாப்பூர்லையும் கிடைக்கும். இது ஒரு 100 ml பாட்டில் கிடைக்கும். இதில் 0.5 ml எடுத்து 1 L தண்ணி கூட கலக்கணும். அது கூட 1 ml ஒட்டும் திரவது சோப்பு கரைசல் போன்ற ஒட்டும் திரவத்தை கலக்கணும். கலந்து ஆமணக்கு நடவிலிருந்து சரியா 25th மற்றும் 60th தெளிக்கணும். இதை தெளிக்கிறப்போ காலை அல்லது மாலை நேரங்களில் மட்டும்தான் தெளிக்கணும். நீங்கள் மதிய நேரத்தில் தெளிக்கிறப்போ செடியில் இருக்க நீர் சத்து ஆவியாகும். அதோடு சேர்த்து நம்ம தெளிச்சிருந்த ஆமணக்கு கோல்டு ஆவியாயிரும். அதனால நமக்கு செலவு தான் ஒழிய எந்த பலனும் கிடையாது. அதுவும் இல்லாம அதிகமான வளர்ச்சி ஊக்கிய தெளிச்சோம் அப்படின்னா பயிர் நல்லா வளரும், மகசூல் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு தெளிக்காம எவ்வளவு சொல்லியிருக்கோமோ அந்த அளவுல மட்டும் தெளிக்கணும். அதிகமா தெளிக்கிறப்போ செடிகளுக்கு நச்சுத்தன்மை வந்து நமக்கு நஷ்டம் தான் ஏற்படும். இந்த ஆமணக்கு கோல்ல பரிந்துரைக்கப்பட்ட நேரத்துல பரிந்துரைக்கப்பட்ட அளவுல சரியா அடிச்சிங்கன்னா நிச்சயமா ஆமணக்கு விவசாயத்தை லாபகரமா மாத்தணும். நன்றி.